விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி மையத்தை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் திறந்து வைத்தனர். இங்கு கிடைக்கும் ஆக்ஸிஜன் மூலம் 150 முதல் 200 கொரோனா நோயாளிகள் பயன்பெறுவார்கள் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளிகளில் சிசிடிவி கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி, வீரபாண்டி, ஓம்பலூர், சின்ன சீரகாபாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசு பள்ளிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் நலனுக்காக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என்றார். ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பான அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மீன் விற்பனை கூடங்களை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர், சிங்கித்துறை, அமலிநகர், கொம்புத்துறை நாட்டுப்படகு மீனவர்களுக்கு அரசு மானிய உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னை, காசிமேடு, தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகங்களில் மீன் விற்பனை கூடம் மேம்படுத்தப்படும் என்றார். தூண்டில் வளைவு அமைத்தல், மீன் ஏலக்கூடம் அமைத்தல் உள்ளிட்ட மீனவர்களின் பல்வேறு கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார். வெளிநாடுகளில் உள்ளது போல் தமிழகத்திலும் சுற்றுலா தலங்களை நவீன முறையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான தங்கும் விடுதியை ஆய்வு செய்த பின் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சுற்றுலாத்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், தமிழக சுற்றுலாத்துறை மூலம் நடத்தப்படும் ஹோட்டல்களின் தரத்தை உயர்த்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 10 லட்சம் பேருக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் தமது துறை குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி பணி செய்ய ஊழியர்கள் நிர்பந்திக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் சுமார் 6.5 லட்சம் பேர் பதிவு செய்திருப்பதாகவும், பதிவை புதுப்பிக்க தவறியவர்களுக்கு அண்மையில் வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி டான்சி நகர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் முன்களப் பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ஏழைகளுக்கு கொரோனா நிவாரண உதவி வழங்கப்பட்டது. வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் JMH ஹசன் மௌலானா பங்கேற்று அனைவருக்கும் அரிசி, காய்கறிகள் மற்றும் உணவுப் பொட்டலங்களை வழங்கினார். ஃபேன்சி நகர் நலச்சங்கம் சார்பில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் 5 ரூபாய்க்கு 4 இட்லி வழங்கி வருவதற்கு JMH ஹசன் மௌலானா பாராட்டு தெரிவித்தார். புனேவிலிருந்து விமானம் மூலம் 6,99,100 கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி மருந்துகள் சென்னை வந்தடைந்தது. சென்னை விமான நிலையத்தில் தடுப்பூசி மருந்து பார்சல்களை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். பின்னர் அங்கிருந்து குளிர்சாதன வசதி கொண்ட வாகனம் மூலம் கொரோனா தடுப்பூசி மருந்துகள் சென்னை DMS வளாகத்தில் உள்ள மாநில தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் பராமரிக்கப்படும் 28 யானைகளுக்கு கொரோனா தொற்று எதுவும் இல்லை என்பது பரிசோதனை மூலம் தெரியவந்தது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதுமலையில் யானைகளுக்கு சளி மற்றும் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் இசாத் நகரில் உள்ள இந்திய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது வந்துள்ள மருத்துவ அறிக்கையின்படி முதுமலை யானைகளுக்கு கொரோனா இல்லை என்றும், அதேநேரம் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டிலேயே முதல் முறையாக ராஜஸ்தான் மாநிலத்தின் பிகானிர் நகரில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி வழங்கும் திட்டம் தொடங்கப்படுகிறது. கொரோனா தொற்றை முறியடிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் பிகானிர் நகரில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடும் பணி தொடங்க உள்ளதாக ராஜஸ்தான் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு ஏதுவாக உதவி தொலைபேசி எண் மற்றும் பதிவு செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.
மிசோரம் மாநிலத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 21ஆம் தேதி காலை 4 மணி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து தடை செய்யப்படுவதாகவும் அத்தியாவசிய சேவைகளுக்கு தடையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் நீடிப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்டு வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிய மெகுல் ஜோஷிக்கு ஜாமீன் வழங்க டொமினிகா உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,500 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த தொழிலதிபர்கள் நீரவ் மோடி, அவருடைய உறவினர் மெகுல் ஜோஷி ஆகியோர் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளிநாட்டிற்கு தப்பி சென்றனர். இருவரையும் நாடு கடத்தும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் டொமினிகாவில் சட்டவிரோதமாக நுழைந்ததாக கைது செய்யப்பட்ட மெகுல் ஜோஷி ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது.